ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். ராகி உப்புமா. பாருங்க வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ராகி உப்புமா நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம முந்திரி பருப்பை வந்து வறுக்க போகிறோம், அதனால தான் நான் ஆட் பண்ணுதேன். இப்போ வந்து நெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், இதை வந்து இதில் போட்டலாம். இது வந்து இப்போ பொன்னிறமாக ஆகிற வரை நம்ம வறுத்து எடுத்துக்கிடணும். இப்போ அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். இங்கே வியூஸ், முந்திரி பருப்பு இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுபட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வந்து வியூஸ், இப்போ அதே கடாயில் இந்த நெய் கொஞ்சம் இருக்குது. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் வந்து நான் வந்து தேங்காய் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த ரவையும் ராகி மாவையும் நம்ம வறுக்க போகிறோம். ராகி மட்டும் ஆட் பண்ணோம்னா அது கொஞ்சம் வலுவலு தன்மையாக இருக்கும், அதனால தான் நான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து 1 கப்பு வந்து ரவை எடுத்திருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ரவையும் ராகி மாவும் ஈக்குவலான அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வலுவலு தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து இதில் இந்த ரவையை வந்து போட்டு நல்லா வறுத்துக்கிடணும். வறுக்கும்போது நல்லா ஒரு வாசம் வரும் பார்த்திங்கன்னா, அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டால் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உப்புமாவில் வந்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து 1 நிமிஷம் வறுபடட்டும். இங்கே பாருங்கள் வியூஸ், இப்போ வந்து ரவை வந்து நல்லா வாசம் வரக்கூடிய அளவுக்கு நம்ம வறுத்துட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் அதே அளவு 1 பவுல் வந்து ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் போட்டு வறுத்துக்கிடுவோம். இப்போ இதையும் வந்து 1 நிமிஷம் போட்டு வறுத்தோம்னா போதும். இதுவும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அப்படி ரெண்டும் கலந்து செய்யும்போது நமக்கு கட்டி தட்டாமலையும் வரும், இந்த வலுவலு தன்மை இல்லாமலையும் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இந்த ராகியோட ரவையை ஆட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நீங்கள் இந்த ரவை இல்லைனா கூட அரிசி ரவையை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு அதுக்கு பதிலாக. இங்கே பாருங்கள், இப்போ இது 1 நிமிஷம் இருக்கட்டும். இங்கே பாருங்கள் யூஸ், இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி மறுபடியும் அதே கடாயை வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து 1/2 ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். உப்புமாக்குனாலே இந்த கோகோனட் ஆயில் வச்சு செய்யும்போது அதனோடய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதனால தான் நான் இதை ஆட் பண்ணிதான். இல்லைனாலும் நீங்கள் வந்து ரிஃபைன் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன், இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இதை பாருங்கள், கடுகு நல்லா புரிய ஆரம்பிச்சுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் வந்து பொன்னிறமாக ஆகிற வரை நம்ம வறுத்துக்கிடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் வியூஸ், இப்போ வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுவும் வந்து பொன்னிறமாக ஆகிற வரை நம்ம வறுத்துக்கிடணும். இப்போ இந்த 2 பருப்புமே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரை நம்ம வறுத்துக்கிடலாம். பாருங்கள் வியூஸ், இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் நான் வந்து வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன், இதையும் வந்து இதில் போட்டுடலாம். இது வந்து ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான், அதனால் ஜஸ்ட்டு லேசாக வறுபட்டால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சமாக வந்து 3 வத்தலை வந்து கிள்ளி வச்சுருக்கேன், இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். வத்தல் போடுறது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால தான் நம்ம ஆட் பண்ணதும். ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இதுவும் நல்லா வறுபட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து 1 வெங்காயத்தை வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயத்தை, இதை வந்து இதில் போட்டுடலாம். இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகக்கூடிய அளவுக்கு நம்ம வதக்கிக்கிடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு லேசாக வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ நான் வந்து காரத்துக்காக 1/5 பச்சை மிளகாயும் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து இதுக்கு வத்தப்பொடி எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா நம்ம எடுத்து வைக்கிறதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதுவும் இப்போ போட்டு நல்லா வதக்கியாச்சு.
இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் இந்த பவுலுக்கு வந்து ஒரு பவுல ரவையும் ஒரு பவுல ராகி மாவும் எடுத்திருந்தேன். மொத்தம் ரெண்டு பவுல் ஆச்சு. இதுக்கு நான் வந்து மூன்றரை பவுல்லேருந்து நாலு பவுல் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் மூன்றரை பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை வந்து இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். நாலு பவுல் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் அது வந்து உங்கள் விருப்பம்தான், உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் மூன்றரை பவுல் ஊற்றினாலே போதும். இங்கே பாருங்கள் நல்லா இப்போ ரெடியாகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த ரவையை ராகி மாவும் சேர்க்கறதுக்கு முன்னகட்டி உப்பு போதுமானு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிடணும். இப்போ இது வந்து கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் இது இப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் வந்து கொதிக்கிறதுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இதிலே ஆட் பண்ணும்போது நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். நம்ம கடைசியாக நம்ம ஆட் பண்ணோம்னா மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் இப்போ பாருங்கள் இதெல்லாம் ஒன்றா கலந்து நமக்கு ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா. இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு கொதிக்க விடுவோம். அது வர நம்ம வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் வியூஸ் நல்லா வந்து நமக்கு இது கொதிக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் தண்ணி. இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ இந்த ரவையும் நம்ம ராகி மாவையும் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து இப்படி ஒரு கைட்டு போட்டுக்கிட்டே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ வந்து இப்படி லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து உடனே ஒரு மூடி போட்டு இதை வேக வைக்கணும். அவனால் தான் மேலே தெரிக்காமல் நமக்கு நல்லா ரெடி ஆயிரும். இப்போ தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிட்டுனா கரெக்டாக கட்டி தட்டாமல் நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். ஒரு மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள் வியூஸ் அதிகபட்சம் ஒரு த்ரீ மினிட்ஸில் நமக்கு எல்லாம் நல்லா கரெக்டாக நமக்கு ரெடி ஆகிட்டு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கடைசியாக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் ஆட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா கையில் ஒட்டாமல் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள் நான் காட்டுதான் பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த சம்மர் டைத்தில் இந்த கம்பு கேழ்வரகு இந்த மாதிரி தானியங்களை செய்யக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப உடலுக்கு நல்லது. இப்போ பாருங்கள் நமக்கு கரெக்டாக நமக்கு ரெடி ஆகிட்டு இப்போ இது கூட ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நைட்டு டின்னருக்கு இதை செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து அப்படியே ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் வியூஸ் நம்மளுடைய ராகி உப்புமா ரெடி. இது வந்து தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இது மாதிரி அடிக்கடி உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க. ஓகே வியூஸ், தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.